ஆர் இருந்தால் ரவி இருந்தால் நம்மளை ஆளுவதற்கு என்ன தகுதி இருக்கின்றது? தயவுசெய்து யாரும் இனிமேல் அந்த மனிதனை கவர்னர் என்றோ வேற ஏதோ சொல்லியோ அழைத்து விடாதீர்கள். ஏனென்றால் அந்த மனிதனுக்கு அவ்வளவு பெரிய மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாகாலாந்திலே கவர்னராக இருக்கும் போது பல விஷயங்கள் நடக்கும். அங்கே பாம்பு கறியும் நாய்கறியும் சாப்பிடுகின்றவர்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே கொஞ்சம் உராசினாலும் அது தீப்பற்றிக் கொள்ளும் என்பதை இந்த ரவி மறந்துவிடக் கூடாது. என்ன ஆணவம், என்ன திவர் ஆளுநராக இருக்க வேண்டிய இந்த நபர் இவ்வளவு சில்லறைத்தனமாக நடந்து கொண்டால் தமிழக மக்கள் எவ்வளவு நாள் பொறுத்துக் கொள்வார்கள்? இன்றைக்கு வரும்போது வருகின்ற வழியிலே நான் பார்த்தேன், கருப்பு கருப்பாக பல விஷயங்கள் செய்தன. என்னவென்று உண்மையை பார்க்கும்போது அசையாமல் இருந்தார். அப்புறம் பார்த்தா அந்த பக்கத்தில் இருக்க எருமமானெல்லாம் அந்த தண்ணியில வந்து நிக்குது. அது போல்தான் ரவியும், எதுக்கும் அசைவும் கிடையாது. அமித்ஷா எனக்கு அதனால கத்திரிக்காய் கூப்பிட்டே பழக்கம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதான் கேட்பாள், நீ ஏன் தமிழ்நாட்டில் இருக்க, நீ செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் ஒரு தபால்காரன் வேலையை செய்ய வேண்டும். இங்கே கொடுக்கறதை வாங்கி கொண்டு போய் எந்த விலாசத்திற்கு கொடுக்க வேண்டுமோ அந்த விலாசத்திற்கு கொடுக்க வேண்டும். செல்வ பிரதையில் நேற்று சட்டசபையில ஏதோ ஒரு பெயரை சொல்லி இருக்கின்றார், சொல்லக்கூடாது என்று சொல்லி இருக்கின்றார். ஏன் அந்த பெயரை சொல்லியீர்கள்? பேசாமல் கோபலவல்லி என்று சொல்லி இருந்தால் யாரும் ஒன்றும் அதை பற்றி கேட்க இருக்க மாட்டார்கள். ரவி அவர்களே, மன்னிக்கணும், நீங்கள் வீடு போய் சேர வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை நான் சொல்லிக் கொள்ளணும். இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைப்பே கொஞ்சம் உதைக்கின்றது, அது போல இருக்க வேண்டாம் என்று நான் நினைக்கின்றேன். தமிழக ஆளுநரை கண்டித்து என்று யார் இருந்தால் ரவி இருந்தால் நம்மளை ஆளுவதற்கு என்ன தகுதி இருக்கின்றது? ஆகவே ரவி, ஜெயக்குமார் மிக அழகாக சொன்னார், ரவி என்றுதான். தயவுசெய்து யாரும் இனிமேல் அந்த மனிதனை கவர்னர் என்றோ வேற ஏதோ சொல்லியோ அழைத்து விடாதீர்கள். சொல்ல போவதெல்லாம் இனிமேல் ரவி அவர்களே திரும்பி போங்கள், அவர்களே என்று வேண்டுமென்றால் சேர்த்துக் கொள்ளலாம், இல்லாட்டி ரவியே திரும்பி போன்னு சொல்லலாம். ஏனென்றால் அந்த மனிதனுக்கு அவ்வளவு பெரிய மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாகாலாந்திலே கவர்னராக இருக்கும் போது பல விஷயங்கள் நடக்கும். அங்கே பாம்பு கறியும் நாய்கறியும் சாப்பிடுகின்றவர்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே நாங்கள் உணர்த்தியாக நெல் சோறு அரிசி சோறு சாப்பிடுகின்றவர்கள். கொஞ்சம் உராசினாலும் அது தீப்பற்றிக் கொள்ளும் என்பதை இந்த ரவி மறந்துவிடக் கூடாது. என்ன ஆணவம், என்ன திவர்? முதலில் நீட்டை ஏகமனதாக நம்முடைய சட்டமன்றத்தில் நிறைவேற்றினார்கள். நம்ம செல்வ பிரதவியை கூட எல்லோரும் அதற்கு சேர்ந்து நிறைவேற்றினார்கள். அதற்கு முன்பு சிறு விஷயம் மறந்து விடுவேன். செல்வ பிரதவியில் நேற்று சட்டசபையில் ஏதோ ஒரு பெயரை சொல்லி இருக்கின்றார், சொல்லக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றார். நான் கூட கேட்டேன், செல்வ பிரதிநிதியே, ஏன் அந்த பெயரை சொல்லியீர்கள்? பேசாமல் கோபலவல்லி என்று சொல்லி இருந்தால் யாரும் ஒன்றும் அதை பற்றி கேட்க இருக்க மாட்டார்கள். இந்த நீட் தேர்வு சம்பந்தமாக சட்டசபையிலே எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் ஒன்று சேர்ந்து தீர்மானத்தை கொண்டு வந்து கவர்னரை அனுப்பினால் அந்த மனிதன் அதை தன்னுடைய நாற்காலையில் போட்டு அமர்ந்து கொண்டிருந்தால் என்ன அர்த்தம்? ஒரு பொறுப்புள்ள ஆளுநராக இருக்க வேண்டிய இந்த நபர் இவ்வளவு சில்லறைத்தனமாக நடந்து கொண்டால் தமிழக மக்கள் எவ்வளவு நாள் பொறுத்து கொண்டுவார்கள்? அது மட்டுமல்ல, மீண்டும் சட்டசபைக்கு சட்டமன்றத்திற்கு அந்த நீட் தேர்வு மசோதாவை அனுப்பவும் மீண்டும் ஒரு முறை அதை நிறைவேற்றி அவருக்கு அனுப்பிவிட்டு மாநிலத்தில் மிகச்சிறப்பாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவரை சென்று சந்தித்து இதை நீங்கள் அனுப்புங்கள், நான் பிரதமரை சந்திக்கும் போது இதை பற்றி பேசியிருக்கின்றேன் என்று கேட்டுக்கொண்ட பிறகும் இன்னும் அவர் அதை பற்றி கவலை இல்லாமல் இருக்கின்றார் என்றால் என்ன அர்த்தம்? இன்றைக்கு வரும்போது வருகின்ற வழியிலே நான் பார்த்தேன், இந்த ஆறு இங்கே அடையாறு ஆறு போய்கொண்டிருக்கிறது, கருப்பு கருப்பாக பல விஷயங்கள் தெரிந்தன. என்னவென்று உண்மையை பார்க்கும்போது அசையாமல் இருந்தார். அப்புறம் பார்த்தா அந்த பக்கத்தில் இருக்க எருமமானெல்லாம் அந்த தண்ணியில் வந்து நிற்குது. அதுபோல்தான் ரவியும், எதுக்கும் அசைவு கிடையாது. எத்தனை தடவை சொன்னாலும் அதற்கு மரியாதை கிடையாது. நான் என்னுடைய எஜமானர் மோடிக்கும் என்னுடைய எஜமானர் அமித்ஷா, எனக்கு அதனால கத்திரிக்காய் கூப்பிட்டே பழக்கமாச்சு, அமித்ஷா போன்றவர்களோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதுதான் கேட்பாள், நீ ஏன் தமிழ்நாட்டில் இருக்க, ஏதோ நினச்சிட்டு இருக்க, தமிழ்நாடு ஜனங்க ரொம்ப நாகரிகமாக இருக்காங்க, முதல்வரே ரெண்டு தடவை வந்து பர்சனலாக கேட்டுக்கிட்டார் அனுப்புகள்ட்டு. ஆனால் நம்ம இஷ்டப்படி இருக்கலாம், தமிழர்களை பற்றி உனக்கு அதிகம் தெரியாது. தமிழர்கள் யார் என்பதை டெல்லியிலே இருக்கின்ற பழைய தலைவர்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். தமிழகம் நினைத்தால் ஒரு நிமிடத்தில் இந்த ரவியை தூக்கி எறிய முடியும், முடியாதது கிடையாது.
முக்காவாசி நாள் நீங்கள் ஊட்டியில் தான் போய் ஜாலியாக இருக்கிறீங்க. என்ன அது பெரிய வேந்தர்கள், பல்கலைக்கழக வேந்தர்கள் கூட்டம், பல்கலைக்கழக வேந்தர் கூட்டம் என்று சொன்னால் உயர்கல்வி அமைச்சரை அழைத்து வைத்து தானே பேச வேண்டும். நீங்கள் தனி பல்லாட்டு பண்ண வேண்டும் என்று நினைத்தால் இதை எப்படி தமிழர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? ஆகவே நீங்கள் இதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், ஏது வேண்டுமானாலும் செய்யலாம், நம்மை கேட்பதற்கு யாரும் இல்லை என்பதை அவர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார். தமிழர்களுக்கு நாகரிகமாகவும் நடந்து கொள்ள தெரியும், வேண்டுமென்றால் அநாகரிகமாகவும் நடந்து கொள்ள தெரியும். ஆகவே தமிழர்களை ஏதோ பூச்சி புழு போல் ரவி அவர்கள் எண்ணிவிடக்கூடாது. எவ்வளவு சிரமம் எடுத்து ஸ்டாலின் அவர்கள் உங்களை சந்தித்து தயவு செய்து மீண்டும் அனுப்புங்கள் என்று கேட்டுக்கொண்டதற்கு கூட ஒரு மனிதாபிமானம், உனக்கு என்ன வேலை, நீ செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் ஒரு தபால்காரன் வேலையை செய்ய வேண்டும். இங்கே கொடுக்கறதை வாங்கி கொண்டு போய் எந்த விலாசத்திற்கு கொடுக்க வேண்டுமோ அந்த விலாசத்திற்கு கொடுக்க வேண்டும். அதை விட்டு விட்டு அதை வாங்கி வடித்து அதை நான் படித்தேன், சிலவை எனக்கு ஏற்றவை அல்ல, அதனால் நான் அனுப்ப மாட்டேன் என்று சொன்னால் நீ உன்னுடைய காரியத்திலிருந்து கடமையிலிருந்து தவறுகின்றாய் என்று அர்த்தம். ஆகவே இது ஏதோ காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு நீட்டுக்காக, நீட்டை பொறுத்தவரை எல்லோருக்கும் தெரியும். நான் ஒன்றை சொல்லுவேன், நீட் தேர்விலே ஒருவர் தேர்வு அடைய வேண்டும் என்று சொன்னார், 4-5 லட்சம் ரூபாய் கொடுத்து அதற்காக தனி பயிற்சி பெற்ற பிறகுதான் நீட் தேர்வுக்கே வர முடியும், அதிலே வெற்றி பெற முடியும். ஆனால் இத்தனை கோடிக்கணக்கான கிராம மக்கள் இருக்கின்றார்களே, அவர் எப்படி, அவர்கள் எப்படி பள்ளி படிப்பு முடிந்தவுடன் அதற்கு ஒரு கோச்சிங் எடுக்கிறதுக்கு 5 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய் செலவு செய்து அவர்களால் நீட்டை தகுதியுள்ளவராக இருப்ப வருவதற்கு முடியுமா என்பதை யோசித்துப்பார். இதுநாள் வரைக்கும் நீட்டை படித்தா எத்தனை பேர் மருத்துவர் ஆனார்கள்? தமிழ்நாட்டில் இருக்கின்ற மருத்துவர்கள் எந்த மாநிலத்தில் இருக்கின்ற மருத்துவர்களுக்கும் இரண்டாவது ஆரம் கிடையாது. இவர்கள் அவர்களை விட மிகப்பெரிய சிகிச்சை நிபுணர்களாக இருப்பவர்கள் நம்முடைய தமிழக டாக்டர்கள். ஆக இது போல அனாவசியமான விஷயத்திலெல்லாம் தலையிடுகின்றேன் என்று சொன்னால், ரவி அவர்களே மன்னிக்கணும், நீங்கள் வீடு போய் சேர வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏதோ போலீசார் இருக்கின்றார்கள், எல்லோரும் இருக்கின்றார்கள், நம்முடைய வீட்டை விட்டு 1 கிலோமீட்டர் தூரத்தில்தானே கத்திக்கொண்டு இருக்கின்றார்கள். கத்திக்கொண்டிருந்தால் இருந்துவிட்டு போகட்டும் என்று எண்ணாதீர்கள். நான் கூட இங்கே வரும்போது நினைத்தேன், இந்த இடம் வெயிலாக இருக்குமே என்ன செய்வது என்று. வந்து பார்த்தவுடன்தான் தெரிகிறது நிறைய நிழல் இருக்கின்றது. ஆகவே நாம் தொடர்ந்து சாகுபவரை கூட இங்கே உள்ளாவது இருக்கலாம் இல்லைம்மா. எதற்காக இதை சொல்கின்றேன் என்றால், ரவி அவர்களே உங்களுக்கு விளையாட்டாக சில விஷயங்கள் தெரியும், நானும் கொஞ்சம் தபாஷாக தான் பேசுகின்றேன், ஆனால் உங்களை ஒழிக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்தால் எங்களால் அதை விரைவிலேயே செய்து முடிக்க வேண்டும். மாநிலத்தை மிகச்சிறப்பாக ஆளுகின்ற ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிக்கு கெட்ட பெயர் வந்துவிடக்கூடாதே என்பதற்காகத்தான் நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய பொறுமையை சோதிப்பதுதான் உங்கள் வேலை என்று சொன்னால், ரவி அவர்களே நீங்கள் இங்கே குழந்தைகளோடு குடும்பத்தோடு வந்திருக்கின்றீர்கள், ஊட்டியிலிருந்து திரும்பி வந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இன்னும் ஒரு வாரத்திற்குள் நீங்கள் நீட் அந்த மசோதாவை அனுப்ப வேண்டிய டெல்லிக்கு அனுப்பாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அழகிரி தலைமையிலே இருக்கின்ற இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய போராட்டங்கள் தீவிரமாகும் என்பதோடு மட்டுமல்ல, உங்களுக்கு ட்ரெயினில் தான் உங்களை டெல்லிக்கு அனுப்புவோம். ஏன்னா விமானத்தில் போனால் காஸ்ட்லி, அதை வந்து தமிழ்நாடு அரசு தான் ஏற்கனவே, அது கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் ஊருக்கு திருப்பி அனுப்பப்படுவீர்கள் என்பதை நான் எச்சரிக்கை விடுகின்றேன். இதெல்லாம் மக்களாட்சியா காட்டாட்சியா என்று கேட்க விரும்புகின்றேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு கிராமத்தில் இருக்கின்றவர்கள் குழந்தைகளை எல்லாம் படிக்க வைத்து பள்ளி படிப்பு முடிந்தவுடன் கல்லூரியிலே சேர வேண்டும், மருத்துவக் கல்லூரியிலே சேர வேண்டும் என்ற நிலை வந்து கொண்டிருக்கும் போது, இல்லை இல்லை 5 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய் செலவு செய்து நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்கின்றதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? தமிழகத்திலே தான் முதல் மொழி பிரச்சனை ஏற்பட்டது, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காலத்தில் மருத்துவ படிப்புக்கு 1922 வரை மருத்துவ படிப்பு படிக்க வேண்டும் என்றால் சான்ஸ்கிரிட் படிக்க வேண்டும். அந்த சான்ஸ்கிரிட்ல எழுதி நீங்கள் பாஸ் பண்ணால்தான் மருத்துவக் கல்லூரியிலே நீங்கள் வெற்றி அடைய முடியும். அதுபோல் இருந்த காலத்தையெல்லாம் அன்றைக்கு சான்ஸ்கிரிட்டை துரத்தி அடித்தவர்கள் தமிழர்கள்.
இந்தியை கொண்டு வந்தார்கள் 1936. அப்போதும் அதை தொடர்ந்து துரத்தி அடித்தவர்கள் தமிழர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆகவே தமிழர்களுக்கும் தமிழ் பண்பாட்டிற்கும் தமிழக குழந்தைகளுக்கும் ஒரு பாதிப்பு என்று சொன்னால், எப்படி ஜல்லிக்கட்டுக்கு சென்னை மாநிலமே பொங்கி எழுந்து கடற்கரையிலே கூடினார்களோ அதுபோல் ரவி அவர்களே, உங்களுடைய 1 கிலோமீட்டர் தூரம் இங்கிருந்து அல்ல, உங்களுடைய கேட்டுகளை தாண்டி உள்ளே வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று மட்டும் சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம் நன்றி.